Hi friends, welcome to our channel. In the video, we have 10 cars. So, if you look at the 10 cars, we have fresh and updated cars in the video. Next, we have a budget cars list in the video. So, if you look at this video, you can skip and watch the video. Channel, subscribe to the channel. Right side, click the red color icon button. Click on the red color. நாங்கள் அப்பப்போ போடுற வீடியோ எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த சேனலில் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கார் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்டு ஐகான். இந்த ஃபோர்டு ஐகான் இது வந்து பார்த்தீங்கன்னா 1.6 இது வேரியண்ட். மாடல் வந்து எடுத்துட்டோன்னா 2005 மாடல். நெக்ஸ்ட்டு வண்டியோட ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து செகண்ட் ஓனர் கார். ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி. இது ஃபியூல் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இது. ஸோ வண்டி வந்து மொத்தமாக எவ்வளோ கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணியிருக்காங்கன்னா 60,000 கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி வந்து ரன் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மெயின்டெனன்ஸும் கூட, போத் இன்டீரியர் அவுட்லுக் ரெண்டுமே எடுத்துட்டாலும் ரொம்பவே நீட்டாக இருக்குது. டயர்ஸோட கண்டிஷன் எடுத்துட்டாலும் குட் கண்டிஷனில் இருக்குது. ஸோ ரன்னிங் கண்டிஷனும் வெரி ஸ்மூத் ரன்னிங் கண்டிஷன். வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 88,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். ஸோ ப்ரைஸ் கூட பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது, ஸ்லைட்லி நெகஷியபிள் இருக்குது. ஸோ மற்ற இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் டேரக்டாக டிஸ்கிரிப்ஷனுக்கு ஒன் நம்பர் கால் பண்ணிங்கன்னா ஸோ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் இன்னும் கூடுதலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம அடுத்து பார்க்க போகிற கார் வந்து பார்த்திங்கன்னா டாடா இண்டிகா. இந்த டாடா இண்டிகா இது வந்து பார்த்திங்கன்னா மாடல் வந்து 2007 மாடல். ஃபியூல் வந்து எடுத்துட்டுனா இது வந்து பெட்ரோல் அண்ட் கேஸ் ஆப்ஷன் இருக்குது. வண்டியோட ஓனர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபோர்த் ஓனர் கார். ஸோ நல்ல கண்டிஷன் கார் இது. பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் இருக்குது. போத் இன்டீரியர் அவுட்லுக் எந்த வண்டிக்கு எடுத்துட்டாலும் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது. நல்ல மெயின்டெனன்ஸும் கூட, டயர்ஸோட கண்டிஷனும் நல்ல கண்டிஷனில் இருக்குது. என்ஜின் கண்டிஷன் எடுத்துனாலும் 100% வந்து குட் கண்டிஷனில் இருக்குது. வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 55,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். அவைலபிள் பிளேஸ் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஓனர் நம்பர் கால் பண்ணிங்கன்னா மற்ற இன்ஃபர்மேஷன் நீங்கள் இன்னும் கிளியராக கேட்டு தெரிஞ்சிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஃபோர்டு ஐகான். இந்த ஃபோர்டு ஐகான் இது வந்து பார்த்திங்கன்னா 1.6 இது வேரியண்ட். மாடல் வந்து 2001 மாடல் இது. ஸோ இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஏசி இருக்குது, பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் இருக்குது, பவர் விண்டோஸ் இருக்குது. ஸோ வீல்ஸ் கூட பார்த்தீங்கன்னா நாலுமே வந்து பார்த்திங்கன்னா அலாய் வீல்ஸ் ஃபெசிலிட்டி தான். இன்சூரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப் டு டேட் வந்து கரண்ட்டில் இருக்குது. டயர்ஸோட கண்டிஷன் எடுத்துட்டாலும் மூணு டயர் வந்து பார்த்திங்கன்னா நியூ டயர். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு டயர் வந்து பார்த்தினாலும் அதுவும் குட் கண்டிஷனில் இருக்குது. அடுத்து வந்து எடுத்துட்டோன்னா இன்டீரியர் அவுட்லுக் ரெண்டுமே எடுத்துட்டனால இந்த வண்டிக்கும் வந்து பார்த்தீங்கன்னாலும் ரொம்பவே நல்ல மெயின்டெனன்ஸாக ரொம்பவே நீட்டாக இருக்குது. இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 55,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். ஸோ இந்த வண்டியோட அவைலபிள் பிளேஸ் இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் டேரெக்டாக ஆன நம்பர் கால் பண்ணிங்கன்னா இன்னும் கூடுதலான டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் என்ன தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். நம்ம அடுத்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மாருதி ஆல்டோ எல்எக்ஸ்ஐ. இந்த ஆல்டோ எல்எக்ஸ்ஐ இது வந்து பார்த்தீங்கன்னா 2007 மாடல். ஸோ இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சில் ஏசி இருக்குது. ஸோ ஏசி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் ஒர்க் ஆகிட்டுருக்கு. வண்டியோட நம்பர் கூட எடுத்துக்கிட்டனா இது வந்து ஃபேன்சி நம்பர் தான். இந்த வண்டிக்கு ஓனர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து செகண்ட் ஓனர் கார். ஸோ இந்த வண்டிக்கு வந்து நீங்கள் அடிஷ்னலாக எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டும் வந்து பண்ண வேண்டியதில்லை. ஸோ ஒரு டென்டோ ஸ்காட்சஸ் எதுவுமே கிடையாது. அவுட்லுக் வந்து பார்த்தினாலும் ரொம்பவே நீட்டாக இருக்குது. பாடியோட கண்டிஷன் பார்த்தினாலும் குட் பாடி லைன். டயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாலுமே வந்து நியூ டயர்ஸ் தான். இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கரண்ட்டில் இல்லை, எக்ஸ்பிரி ஆகிடுச்சு. பட் ரன்னிங் கண்டிஷன் எடுத்துட்டாலும் வெரி குட் ரன்னிங் கண்டிஷன். டயர்ஸோட கண்டிஷன் எடுத்துட்டாலும் நாலுமே நியூ டயர்ஸ், அதுவும் குட் கண்டிஷனில் இருக்குது. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 149,500 இந்த வண்டியோட ப்ரைஸ். ஸோ இந்த வண்டியோட அவைலபிள் பிளேஸ் இந்த வண்டியை பார்த்தினா எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ப்ரைஸ் நெகஷியபிள் மட்டும் நீங்கள் டேரெக்டாக ஓனர் நம்பருக்கே கால் பண்ணிங்கன்னா ஸோ கிளியராக கேட்டு தெரிஞ்சிக்கலாம். நம்ம அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எஸ்டீம். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்பிஜி இது. ஸோ வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா விஎக்ஸ்ஐ வேரியண்ட் இது. நெக்ஸ்ட்டு இந்த வண்டியோட மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 1990 இந்த வண்டிக்கு எப்படின்னா 23 வரைக்கும் வேலிடாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் இருக்குது, பவர் விண்டோஸ் இருக்குது, லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் தான் இது. வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே குட்டாக இருக்குது. ஸோ எக்ஸ்டீரியரும் ரொம்பவே குட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு டயர்ஸோட கண்டிஷன் எடுத்துட்டாலும் நல்ல கண்டிஷனில் இருக்குது. இன்டீரியர் அவுட்லுக்கும் எடுத்துனாலும் ரொம்ப நீட்டாக இருக்குது. நல்ல மெயின்டென்ஸும் கூட, சீட் கண்டிஷனும் குட் கண்டிஷனில் இருக்குது. வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். இந்த வண்டியோட அவைலபிள் ப்ரைஸ் மற்ற இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள்
நீங்கள் டேரெக்டாக ஓனர் நம்பர் கால் பண்ணிக்கலாம். ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் இன்னும் கிளியராக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மாருதி 800. இந்த மாருதி 800 இது வந்து பார்த்தீங்கன்னா 2007 மாடல். ஸோ இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி இருக்குது. ஏசி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கூலிங் தான், நல்ல கண்டிஷனில் டயர் இருக்குது. டயர்ஸோட கண்டிஷன் எடுத்துக்கிட்டாலும் 4 டயருமே வந்து நியூ டயர் தான், அதுவும் குட் கண்டிஷனில் இருக்குது. இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கரண்ட்டில் இருக்குது, அப் டு 1 இயர் வந்து வேலிடாக இருக்குது. ஓவரால் வண்டியோட லுக் வந்து பார்த்தீங்கன்னா ஷோரூம் கண்டிஷனில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் அவுட்லுக் எடுத்துகிட்டனாலும் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது, நல்ல மெயின்டெனன்ஸும் கூட. சீட் கண்டிஷன் எடுத்துகிட்டாலும் குட் கண்டிஷனில் இருக்குது. ஸோ குட் பாடி லைன். நெக்ஸ்ட் வந்து எடுத்துக்கிட்டோன்னா இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 98,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். ஸோ வண்டியோட அவைலபிள் பிளேஸ் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை, இந்த வண்டியோட அவைலபிள் பிளேஸ். ஸோ ப்ரைஸ் கூட பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது, ஸ்லைட்லி நெகோஷியபிள் இருக்குது. ஸோ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் டேரெக்டாக ஓனர் நம்பர் கால் பண்ணிங்கன்னா ஸோ இந்த வண்டியை பற்றி இன்னும் சில டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவில் நம்ம அடுத்து பார்க்க போகிற கார் வந்து பார்த்தீங்கன்னா மாருதி 800, சாரி மாருதி ஆல்டோ எல்எக்ஸ் வேரியன்ட். இந்த மாருதி ஆல்டோ எல்எக்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நல்ல கண்டிஷன் வண்டி இது. வண்டியோட மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 2000 மாடல் இது. ஸோ இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி இருக்குது. ஏசி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கூலிங் தான், நல்ல கண்டிஷனில் ஒர்க் ஆகிட்ருக்கு. ஃபியூல் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் அண்ட் எல்பிஜி கேஸ் இருக்குது. எல்பிஜி கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ரோஸ்மெண்ட் இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோட பேப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அப் டு டேட் வந்து கரண்ட்டில் இருக்குது. இன்டீரியர் அவுட்லுக் ரெண்டுமே எடுத்துட்டாலும் ஓரளவு நீட்டாக இருக்குது. டயர்ஸோட கண்டிஷனும் நல்ல கண்டிஷனில் இருக்குது. இன்ஜின் கண்டிஷன் எடுத்துட்டாலும் குட் கண்டிஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் கண்டிஷனும் வெரி ஸ்மூத் ரன்னிங் கண்டிஷன். வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 89,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். ஸோ அவைலபிள் பிளேஸ் நெகிஷபிள் மற்ற இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் டேரெக்டாக ஓனர் நம்பர் கால் பண்ணிங்கன்னா இன்னும் சில டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிக்கலாம். நம்ம அடுத்து பார்க்க போகிறது டாடா இண்டிகா. இந்த டாடா இண்டிகா இது வந்து பார்த்திங்கன்னா டி போர்ட் சரண்டர் இது. மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 2008 மாடல். வண்டியோட ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 3rd ஓனர் கார். ஸோ இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பவர் ஸ்டேரிங் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் அவுட்லுக் ரெண்டுமே எடுத்துட்டாலும் ரொம்பவே நீட்டாக இருக்குது. அவுட்லுக் வந்து பார்த்தீங்கன்னா டென்டோ ஸ்க்ராச்சஸ் எதுவுமே கிடையாது. சீட் கண்டிஷனும் குட் கண்டிஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் கண்டிஷனும் நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஸோ இன்ஜினும் வந்து பார்த்தீங்கன்னா 100% நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஸோ வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 70,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். ஸோ இந்த வண்டியோட அவைலபிள் பிளேஸ் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் டேரெக்டாக ஓனர் நம்பர் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஓனர் நம்பர் கால் பண்ணிங்கன்னா இன்னும் சில டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிக்கலாம். நம்ம வீடியோவில் அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டாடா இண்டிகா. இந்த டாடா இண்டிகா இந்த மாடல் இந்த வண்டியோட மாடல் வந்து எடுத்துனா இது வந்து 2011 மாடல். வண்டியோட ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 2nd ஓனர் கார். ஸோ எக்ஸலன்ட் கண்டிஷன் வண்டி இது. வண்டியோட டயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 வந்து பார்த்தீங்கன்னா நியூ டயர்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் ஓன் போர்டு இது. 2nd ஓனர் கார் தான் வண்டியோட ஓனர். டயர்ஸ் வந்து 2 நியூ டயர்ஸ். மற்ற 2 டயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்குது. வெரி நீட் இன்டீரியர். எக்ஸ்டீரியரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்குது, நல்ல மெயின்டெனன்ஸும் கூட. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்லுக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென்டோ ஸ்க்ராச்சஸ் எதுவுமே கிடையாது. சீட் கண்டிஷனும் குட் கண்டிஷனில் இருக்குது. ஸோ ரன்னிங் கண்டிஷன் எடுத்துட்டனால வெரி ஸ்மூத் ரன்னிங் கண்டிஷன். இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 138,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். வண்டியோட அவைலபிள் பிளேஸ் ப்ரைஸ் நெகிஷபிள் மட்டும் நீங்கள் டேரெக்டாக ஓனர் நம்பருக்கே கால் பண்ணிங்கன்னா இன்னும் சில டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிக்கலாம். நம்ம வீடியோவில் அடுத்து பார்க்க போகிறது மாருதி ஆல்டோ எல்எக்ஸ்ஐ. இந்த ஆல்டோ எல்எக்ஸ்ஐ இது வந்து பார்த்தீங்கன்னா 2006 மாடல். வண்டியோட ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 3rd ஓனர் கார். ஸோ இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு டேட் வந்து கரண்ட்டில் இருக்குது, அப் டு 2021 ஜனவரி வரைக்கும் வேலிடாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஏசி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் ஒர்க் ஆகிட்ருக்கு. பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் இருக்குது. என்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா வெரி குட் கண்டிஷனில் இருக்குது. ஸோ இந்த வண்டி வந்து மொத்தமாக எவ்வளோ கிலோமீட்டர் வந்து ட்ரைவ் பண்ணியிருக்காங்கன்னா 93,000 கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி வந்து ட்ரைவ் பண்ணியிருக்காங்க, நல்ல மெயின்டெனன்ஸும் கூட. ஸோ சர்வீஸ் ரெக்கார்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. அவுட்லுக் இன்டீரியர் ரெண்டுமே எடுத்துட்டாலும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது, நல்ல மெயின்டெனன்ஸும் கூட. வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 125,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். அவைலபிள் பிளேஸ் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் மட்டும் நீங்கள் டேரெக்டாக டிஸ்கிரிப்ஷனுக்கு ஓனர் நம்பர் கால் பண்ணிங்கன்னா இன்னும் சில டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிக்கலாம். நம்ம வீடியோவில் கடைசியாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஐகான். இந்த ஐகான் இது வந்து பார்த்தீங்கன்னா 2002 மாடல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சி வந்து கரண்ட்டில் இருக்குது, குட் பாடி கண்டிஷன். நெக்ஸ்ட்டு பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் இருக்குது, பவர் விண்டோஸ் இருக்குது. ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குது. டயர்ஸோட கண்டிஷனும் நல்ல கண்டிஷனில் இருக்குது. வண்டியோட அவைலபிள் ப்ரைஸ் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா தாராபுரம். ஸோ வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 70,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். இந்த வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக் ரெண்டுமே எடுத்துட்டாலும் நல்ல கண்டிஷனில் இருக்குது, நல்ல மெயின்டெனன்ஸும் கூட.
ஸோ வண்டியோட அவைலபிள் பிளேஸ் வந்து தாராபுரம். ஸோ இந்த வண்டியை பற்றி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் டேரெக்டாக ஓனர் நம்பர் கால் பண்ணிங்கன்னா இன்னும் சில டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்க கார்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது நம்புகிறேன். ஸோ நிறைய பட்ஜெட் கார் சிஸ்டம் வந்து இந்த வீடியோவிலேருந்து இருக்குது. நிச்சயமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சதுன்னா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கமெண்ட்ஸையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் வேறு டிஃப்ரெண்ட்டான கார்ஸோடு பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.